ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி பக்காவா இருக்கு. அப்படியே கூச்சோம். லைக் செட்டிங் போட்டுருக்காங்க. ஹே காய்ஸ், நான் தான் ஃப்ரெண்ட் வரும் இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா, கோழிக்கோட் பீச், அதாவது கேலிக்கட் பீச்சில் தாங்க இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட எக்ஸ்ப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டான். ஸோ எஸ், ஸோ அப்போ எங்களோட ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே சன்ரைஸ் பார்க்குறதுன்னு கூப்பிட்டு வந்தாங்க. பட் ஆக்சுவலாக இங்கே சன்ரைஸ் ஆகாது, சன்செட் தான் ஆகும். பட் ஓகேன்னு சொல்லிட்டு சும்மா ஓகே பீச் வரைக்கும் வரலாமேன்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ அப்படியே கொண்டாரு இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கான். ஸோ அங்கே கூப்பிட்டு போகிறேன்னாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே நம்ம வந்து போக போக விலாகில் பார்ப்போம். ஸோ வாங்க அப்படியே பீச் எல்லாம் ஐட்டம் சுற்றி கட்டுறேன். இங்கே பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே ஒரு மாதிரி ஒரு கம்பி கம்பியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபெரி பயர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஸோ பப்ஜி பிளேஸ்க்கு பக்காவாக தெரியும். இல்லை அவங்க சொல்கிற ஃபெரி பயர்னு இருக்கும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த போட்டு ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா நிற்கும். ஸோ அந்த இடம் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1800s அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இருந்த ஒரு ஃபெரி பயர் தான் இருக்குது. பட் இப்போ இல்லை. அண்ட் ஆல்சோ இங்கே பீச் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ கேலிக்கட் பீச். ஸோ பசங்களாம் இங்கே இருக்காங்க. ஸோ பசங்களாம் இங்கே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர்ஸோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், பிருத்விராஜோட ஃபோட்டோ. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய மோகன்லால், மம்முட்டின்னு சொல்லி நிறைய பேரோட ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நாங்கள் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு ஸோ அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்ப வேண்டிய தான். இங்கே வந்து ஃபஹத் ஃபாசில், அப்படியே பார்த்தீங்கன்னா துல்கர். ஸோ அப்படியே எல்லா மலையாள லெஜண்ட் ஆக்டர்ஸோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஜெயின் வீல் ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே இப்போ கிளம்ப போகிறோம் நாங்கள். ஸோ கிளம்பிட்டு அடுத்த ஸ்பாட்டு போகும்போது நாங்கள் அப்படியே கண்டினியூ. ஸோ கைஸ், செகண்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐலாண்ட் பார்க்னு ஒரு இடம். ஸோ இங்கே பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நிறுத்திருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே குதிச்சா பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் நாங்கள் போடுறோம். பசங்களாம் சேர்ந்து குதிச்சுட்டு இருந்தோம். சும்மா அப்படியே அந்த பார்க் சைடு அப்படியே சுற்றலான்னு சொல்லி ஒரு பிளான். சாப்பிட்டு முடித்தோடனே இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ டே ஒனில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ரூம் டூ நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ வாங்க போகலாம் அப்படியே. வயசு இந்த பாலத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட போகிறோம். போடா விழுந்ததுன்னா நாங்கள் காலி அந்த மலைமே. பண்ணுதான் இங்கே செம வியூ, இது பக்காவாக இருக்குது ஸ்பாட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் பார்க்குன்னு ஒரு இடம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறுத்திருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஒரு மாதிரி மலை ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்குது. ஒர்த்து தான் இது, இந்த இந்த இது ஒர்த்து தான். அந்த ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி பக்காவாக இருக்குது. அப்படியே கூச்சோம்னா அப்படியே கிடுக்குது நாடுது. ஸோ ஒர்த்து தான். அப்படியே கொண்டாட அப்படியே சுற்றிட்டு கீழே தான் இருந்தால் காமிச்சிட்டு அப்படியே வேறு ஏதாவது ஸ்பாட்டுக்கு போவோம் அப்படின்னு அவங்க காட்டுற. ஸோ கைஸ், நம்மளோட செகண்ட் ஸ்பாட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா துஷரங்கிரி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கான். ஸோ இது மேலே ஏறணும். அதுக்குள்ளே போகிறோம். வியூ இங்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃபால்ஸுக்கு போகலாம்.
ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லி போட்டு பாருங்கள். ஸோ ஒரு ஃபால்ஸ் வந்து 100 மீட்டர்ஸில் இருக்குது, இன்னொரு 500 மீட்டர்ஸ், 150 மீட்டர்ஸ், 1 கிலோமீட்டர். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு 20, ஃபாரினர் 60. ஸோ போகலாம். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இங்கே அந்தளவுக்கு தண்ணி இல்லை. ஸோ அப்படியே அந்த செகண்டு தேர்டு வாட்டர் ஃபால்ஸுக்கு அப்படியே போகலான்ருக்கோம். ஸோ அப்படியே போவோம் நம்ம. இது பார்க்க சி வியூவாக ஃபோட்டோலாம் எடுக்க பயங்கரமாக இருக்குது, பட் குளிக்கிறதுக்கு அந்தளவுக்கு தண்ணி இல்லை. ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் குளிக்கணான்னு சொல்லிட்டு மேலே ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸுன்ற மாதிரி ஏறி போயிட்டுருக்கோம். செம்மையாக மூச்சு அவங்க முடியல சத்தியமாக. ரொம்ப நான் ரொம்ப மேலே ஏறிட்டோம். ஒரு அறிகுறியும் இல்லை. டீப் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. நல்லா ஃப்ளாட்டு மூச்சு வாங்க என்ன சே தண்ணியும் அந்த அளவுக்கு நாங்கள் குடிக்கவே இல்லையா. ஃபுல்லாக ட்ராவலில் அந்தளவுக்கு தண்ணியும் கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இழுக்குது. இப்போ நான் இன்னும் மேலே போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டு மேலே வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சத்தியமாக மூச்சு இறக்குது. ஸோ இப்போ நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தோம், பட் பசங்க அங்கே போய் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது மேலே தான். ஸோ போய் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு இடமே இல்லை, குளிக்கிறதுக்கு அந்தளவுக்கு இல்லைன்றாங்க. செம்மையாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்து இல்லையான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் மறுபடியும் கீழே எங்கேயா போய்ட்டு இன்னொன்று ஒரு ஃபால்ஸ் கீழே ஒன்று இருக்கான் மிடில். ஸோ அங்கே வேணால் போய் பார்ப்போம். ஆனால் செம்ம கண்டாச்சு ஏடா இவ்வளோ தூரம் வந்து வந்து இதாகிறாங்க. ஸோ போகலாம் மறுபடியும் ஒரு டென்லேயே போகிறோம். நாங்கள் கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். ஸோ போகலாம் மறுபடியும் கீழே தான் போனோம். போகலாம். ஸோ கைஸ் கீழே உள்ள ஃபால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இது போய்ட்டு இங்கே போய் குளிக்க தான் போகிறோம் கொஞ்ச நேரம். ஸோ மேலே சத்தியமாக எதுவுமே பண்ண முடியல. ஸோ நான் கீழே வந்து அப்படியே குளிச்சுட்டு கிளம்பிடலான்னு தான் இருக்கும். ஸோ போயிட்டு குளிக்க போகிறோம். ஸோ என்ஜாய் பண்ணுவோம் இப்போ ஃபால்ஸில். ஸோ கைஸ் அந்த துஷாரகிரி ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா போய் குளிச்சு வந்தோம். ஆக்சுவலி சார் நான் சொன்ன மாதிரி கீழே தான் போய் குளித்தோம். அந்தளவுக்கு நான் கிளிப்பிங்ஸ் எடுக்கல, ஃபுல்லாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அப்படியே வெளில வந்தீங்கன்னா வியூலாம் இங்கே பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக மழை தான். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வயநாடுக்கு இன்னொரு டைமிங் இருக்குது போல், நிறையவே இருக்குது போல், இன்னும் நிறைய டிஸ்டன்ஸ் போகணும். பட் போகிற வயில ஒரு ட்ரைபல் வில்லேஜ்னு ஒரு ஏரியா இருக்கான். ஸோ அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே நாங்கள் வந்து உங்களை ரூம் கூப்பிட்டு போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எத்தனை மணிக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அப்படியே இன்சைட் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த துஷாரகிரி ஃபால்ஸ் கிட்டேயே. ஸோ பார்ப்போம் அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுவோம் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். இங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து வாங்கணும். ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா 80 ரூபா. ஸோ 50 ரூபா என்ட்ரி டிக்கெட், 30 ரூபா பார்த்தீங்கன்னா ஜீப்பு. ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம ஜீப்பில் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுவாங்களாம் அந்த ட்ரைபல் வில்லேஜை. ஸோ நிறைய க்ரௌடு இங்கே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. மேஜரான ஸ்பாட் இங்கே வயநாட்டில். ஸோ அதை தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கூட்டை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேலே கூட்டு போய் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படியே அந்த ட்ரைபல் வில்லேஜை சுற்றி காட்டுவாங்களாம். ஸோ நிறைய க்ரௌடு பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க இங்கே. அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்லாம் எடுக்கணும். 50 ரூபா என்ட்ரி, 30 ரூபா ஜீப்புக்கு ஒரு ஆளுக்கு. கஷ்டப்படாத
ட்ரைபல் வில்லேஜ் அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்தோடனே சும்மா அப்படியே மேலே ஏறி வந்தோன்னா இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நாங்கள் அதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். இங்கே ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது, இங்கே தண்ணி எல்லாம் அவைலபிளாக இருக்குது. வியூ தான் இங்கே பயங்கரமாக இருக்குது. சில்லுன்னு காற்று வியூ அதெல்லாம் தான். இப்போ மேலே ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும், இல்லைனா எதுவும் இல்லை. இங்கே மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய ஷாப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ட்ரைபல் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கீழே இருக்குது. அண்ட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கெஃபே அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஃபுட்டுக்கு பிரச்சனை இல்லை, தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே போகணும். நம்ம இதை தான் போட போகிறேன். அங்கேருந்து மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் ஹால் மாதிரிலாம் இருக்கும். சாப்பாட்டுக்கு இங்கே ஒரு பாப்கார்ன் கடை இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பொருளெலாம் வாங்குற இடம். ஸோ அப்படியே உள்ள போனால் நிறைய வச்சுருக்காங்க, ட்ரைபல் மெடிசன் அதே நிறையவே வச்சுருக்காங்க. இங்கே காஃபி வச்சுருக்காங்க, வயநாடு காஃபி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலக்கையில் அடிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த அப்படியே போகும் நிறைய கூட்டம் இருக்குது இந்த சைடு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வீடு ஸ்டைலில், ட்ரைபல் வீடு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடெலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே போய் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் அந்தளவுக்குலாம் இல்லை. பட் வியூ வைஸ் சூப்பராகவே இருக்குது, சில்லுன்னு இருக்குது. ஸோ அவ்வளோதான். அந்த காலத்து ஒரு வீடு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போய் கூட பார்க்கலாம் நம்ம. ஸோ அப்போது யூஸ் பண்ண அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம், ஸோ அங்கே விளக்க மாறு, ஸோ அதெல்லாமே. ஸோ இது அந்த டீ பிளான்டேஷனில் அந்த இதெல்லாம் போடுவாங்களா அது நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பு மாதிரி ஒன்று. ஸோ கட்டையெல்லாம் வச்சுருக்காங்க கறியெல்லாம். ஸோ இங்கே ஒரு சேரு. ஸோ பேகு மாதிரி ஒன்று, அந்த மரம் இருக்கும் இல்லையா, ஸோ அது ஊஞ்சல் மாதிரி ஒன்று அண்ணா சமைக்கிறதுக்கு. ஸோ மண்பானை, கரண்டி, விறகடுப்பு அதெல்லாமே. ஸோ எப்படி ஒரு ட்ரைபல் இதில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், ஒரு வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், குடிசை வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது அந்த காலத்தில் உள்ளது. இந்த மாதிரி தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் வில்லேஜ்ன்றது வந்து இந்த மாதிரி தான். ஸோ ட்ரைபல் வில்லேஜ் எப்படி இருக்குமோ, ஒரு வில்லேஜ் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி காட்டுறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏரியா. அண்டு நான் அந்த வீடு காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி தான் நிறைய இருக்கு. அண்ட் மேலே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று இப்போ பண்ணுறாங்க ஒரு சின்னதாக. அண்ட் அதுக்கப்புறம் அந்த உலக்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் தான். பட் நிறைய பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்ஸ் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வந்து நிறைய கெஃபே இதெல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. அவ்வளோதான் இந்த ஏரியாவில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ரூமுக்கு போயிட்டு ரூமில் போய் மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு நாலஞ்சு இந்த மாதிரி குடிசை வீடு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே ஸோ அதில் உள்ள ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு மாதிரி டிசைன் இன்டீரியர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் இந்த மாதிரி சின்ன பிளான்டேஷன் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. வியூக்கு தான் அங்கே வரலாம், சத்தியமாக வியூக்கு வரலாம். செம்ம காத்தடிக்கும், செம்மையாக இருக்கும். அண்ட் சீப் ரைடும் நல்லாயிருக்கும். சீனியோட பார்த்தீங்கன்னா டே ஒன்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ டே டூவில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றதெல்லாம் பொறுத்து இருந்து பாருங்கள். என்னெல்லாம் பண்ணுறோம், எங்கெல்லாம் போகிறோம், எவ்வளோ செலவாகுது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ட்ரி எவ்வளோ எல்லாமே. ஸோ டே டூவில் சந்திப்போம். பாய்.